ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை குழம்பு செய்ய நான் இன்றைக்கி 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours ஊறுனா போதும். இப்போ நான் இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், அங்கங்கே பருப்பு இருந்தால் பரவாயில்ல. எல்லாத்தையும் அரைச்சி இப்போது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது உருண்டைக்கு தேவையான வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 5 பல் பூண்டு சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கார்டன்லேருந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் முருங்கைக்கீரை சேர்த்தா நல்ல கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும், லிட் போட்டு மூடிடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் இன்னைக்கு 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம உருண்டை போட்ட பிறகு அது இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கத இப்போது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் அப்படியே போட்டுடலாம். இது ஆக்சுவலாக நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு கூட இதை போடலாம். பட் ஆனால் நான் வந்து இப்படியே போடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு, எப்படி போடுறது அது உடஞ்சிடும்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ பழகிடுச்சு, நான் இப்படியே போட்டுருவேன். போட்டால் ஆனால் நீங்கள் உடனே கரண்டி போட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது நல்லா வெந்து வந்த உடனே அதுவே மேலே வந்துடும், உருண்டெல்லாம் உடையாமே வந்துடும். எனக்கு வேக வச்சு போட்டால் அது ஏதோ ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இப்படியே ட்ரை பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த குழம்புல உள்ள மசாலாலாம் உருண்டையில் போய் சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும் இது மாதிரி போட்டால். எல்லா உருண்டையும் நம்ம அது மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். போட்டு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாருங்கள் சூப்பராக இப்போது உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் உருண்டை ஒன்று கூட உடையவே இல்லை, நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும் உருண்டை. சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்மியான உருண்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நாம ரேணு விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.